கமல் சார், வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த புது forward step in every direction, I wish you the very best. எனக்கு இந்த இடம் நல்ல ஞாபகம் இருக்கு. நான் முதல் முறை இங்க வந்தது நாயகன் படம் கதையை பத்தி பேசும்போது. அந்த கதையை ஐடியாவா கமல் சார்கிட்ட ஸ்டூடியோல ரெண்டு மூணு லைன்ல சொல்லியிருந்தேன். அவர் ரெண்டு மூணு லைன்ஸ் கேட்டுட்டு ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் மூணு மாசத்துல டேட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். எனக்கு வீட்டுக்கு வந்து ஒரு தயக்கம். அடுத்த நாள் காலைல டிஎன்எஸ் சார் கிட்ட ஃபோன் பண்ணி கமல் சார் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். டிஎன்எஸ் ஒரு 10:30 அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தார். ஸோ நான் கமல் சார் வந்து மீட் பண்ணேன். அவர் இங்கே தான் இந்த ஆஃபீஸில் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தார். ஸோ அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் வந்து இது பீரியட் படமாக இருக்குது, கொஞ்சம் நிறையா எக்ஸ்பென்சிவ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து சரி வருமானு தெரில. ஏன்னா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் லஞ்சுக்கு முன்னாடி அனுப்பிடணும்னு கம்பல் பண்ணுவாங்க. அப்படி அப்படி கஷ்டமாக இருந்ததுன்னா ஒன்று இதை விட்டுருந்தோம் இல்லாட்டி என்ன விட்டுருந்தோம் அப்படின்னேன். அப்போ கமல் சார் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ விஷயமாக போனார். போயிட்டு திருப்பி வந்து இல்லை இல்லை நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிருந்தார். பார்த்தா அங்கே இந்த ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. இவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. அவங்க அவங்க வந்து முன்னாடி உட்கார்றாங்க. இவர் சொல்கிறாரு அவர்கிட்ட, இவர் சொல்கிறாரு மணி சார் சொல்கிறாரு நீங்கள் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் லஞ்சுக்கு முன்னாடி அனுப்பிடுவீங்களாம், எப்படி படம் பண்ணுறதுன்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி. எனக்கு பக்குங்கிறது இவங்களுக்கு முன்னாடி இப்படி சொல்கிறாரு. அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து இல்லை இல்லை சார் நாங்கள் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக மாறிடும், இது வந்து பெருசாக பண்ணணும்னு தான் ஆசைப்பட்றோம், புதுசாக பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு. அப்போ தான் புரிஞ்சுது எனக்கு வந்து கமல் சார் வந்து ஒரு ஒரு அற்புதமான நடிகர் இல்லை மட்டும் இல்லை, ஒரு மேன் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்ச, என்ன தடங்கள் வந்தாலும் என்ன இன்னல் வந்தாலும் அதை தாண்டி போகக்கூடிய ஆற்றல் உடையவர். அதுவும் அந்த ஆற்றல் வந்து இப்படி ஒரு நொடியில் அவருக்கு வந்துடுது. ஸோ அதுதான் எனக்கு வந்து அவர்கிட்ட முதல் கற்றுக்கிட்ட பாடம். நாயகன் அப்புறம் நிறையா இருந்தது. நாங்கள் சினிமா வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சினிமா மேலே ஆசை வருது கேபி சார்னால் தான் வந்தது. அது வரைக்கும் சாதாரணமாக சினிமா பார்ப்பேன், ஒரு நடிகரோட ரசிகன், சிவாஜி சாரோட ரசிகன், அண்ட் அப்படி தான் இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் இந்த சினிமாவுக்கு பின்னாடி ஒரு மைண்ட் இருக்குது, ஒரு பிரெயின் இருக்குது அப்படின்னு காட்டினது சில சினிமா. அது யார் பண்ணதுன்னு பார்த்தா எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராக இருக்குது, கே பாலச்சந்தர்னு. அதுக்கப்புறம் தேடி தேடி அவரோட படம் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவர் அதுலேருந்து தான் நான் சினிமா மேலே ஆசை, அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இவங்க எல்லாம் அவர்கிட்ட வேலை செஞ்ச நான் சிஷ்யன், நான் வேலை செய்யாத ஒரு சிஷ்யன். அவர் ஒரு படம் ஞாபகம் இருக்குது, வேற நாங்கள் அப்போ காலேஜில் இருப்போம்னு நினைக்கிறேன். வந்து ஒரு யங்காக ஒரு ஆக்டர் வராரு, ரெண்டு மூணு சின்ன சின்ன ரோலில் பார்த்துருக்கோம். திடீர்னு ஒரு வண்டி போகுது, தண்ணி அடிக்குது. இந்த ஆக்டர் திரும்பி நின்று ஒரு தமிழில் ஒரு அழகான ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறார். ஆஹா, யார் இது இவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக இவ்வளோ ரியலாக நாம் பேசுகிற மாதிரியே பேச முடியுது எவ்வளோ. அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ரெண்டு காதல் பிறந்தது, ஒன்று கேபி சார், அடுத்தது கமல் சார். ஒரு எங்களுக்கு வந்து ஒரு இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு ரியலிஸ்டிக் ஆக்டிங்க்கு ஒரு ஒரு ஹோப் கிடைச்சிது. இது அவர் வந்து அதுவும் அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, அவர் பண்ண விதவிதமான பாத்திரங்கள், விதவிதமான ஒரு வென்ட்ரலோக்கஸ் என்னென்னலாம் பண்ணினார். அந்த சின்ன சின்ன கேரக்டர், பெரிய கேரக்டர் எல்லாம். ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு ஹியூஜ் பாத்வே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க போட்ட பாதையில் தான் நாங்களாம் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி கமல் சார் வந்து கேபி சாருக்கு வந்து இது திறக்கும்போது இங்கே நின்று அது சிலைக்கு முன்னாடி நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கேபி சாரை வந்து ரசிகனாக பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் நின்று பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் கூப்பிட்டு படம் பண்ணுன்னு சொல்லும்போது ஒரு புது டைரக்டர்கிட்ட படம் கொடுக்குறாருங்கிறது நம்பிக்கையோடு போய்
நின்று இருக்கேன். அப்புறம் அவர் கூட பழகின போது அவர் வந்து நான் அவர் என் குருவாக இல்லை, எனக்கு ஒரு கிட்டத்தட்ட என்னை வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது சினிமா மட்டும் இல்லை, அந்த ஹியூமன் குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்டிங் எவ்ரிபடி. ஸோ இன்னைக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து நீங்கள் பார்க்கும்போது ஐம் ரியலி மூவ்ட், ஐம் டச்ட். சார் தேங்க்யூ, வண்டர்ஃபுல், விஷ் யூ த வெரி பெஸ்ட், அண்ட் ஐம் ஷுர் ராஜ்கமல் வில் ரீச் கிரேட் ஹைட்ஸ். தேங்க்யூ.